ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் நந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டே ரொட்டீன் தாங்க. என்னோடய ஷாப்பில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் கடைக்கு போனதே கொஞ்சம் லேட்டாக தாங்க போனேன். அன்றைக்கி வந்து மங்களாய அமாவாசை, கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல. அன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை, அதனால் வீட்டெலாம் க்ளீன் பண்ணி விட்டு என்னால் விளாக் வீட்டிலலாம் எடுக்க முடியும். எப்பவுமே மார்னிங் டைம்ல அவதி போதியா தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா பாப்பா வச்சுக்கிட்டு ரெடி ஆகி போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் வீட்டுல விளாக் எடுக்கல, கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்தோடனே முதல் வேலை, அன்னைக்கு வந்தோடனே ஒரு மூணு நைட்டி ஓரையடிச்சு தர சொன்னாங்க, அது ஓரையடிச்சு மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நான் வந்து வேண்டாம் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கஸ்டமர் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு பேண்ட்டு இந்த லூஸாக இருக்குது, டைட் பிடிச்சிட்டாங்க, நைட்டி லூஸாக இருக்குது, டாப்பு எதுவாக இருந்தாலும் சரி, நான் வந்து அதை பண்ணி கொடுத்துருவேன், நான் பண்ணித்தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு பர்டிகுலராக ஒரு 7-8 பிளவுஸ் வந்து ஓவர்லாக் போட வேண்டிய வேலை இருந்துச்சு. அன்னைக்கு பெருசாக கடையில் வந்து வேலை செய்ய முடியல. இந்த ஓவர்லாக் போடுறது, ஊக்கு கட்டுறது, எம்மிங் பண்ணுறது இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது என்னவோ கடையில் வேலையே நடக்க மாட்டேங்குதுங்க. நேற்று ஒரு 10 பிளவுஸ் கட்டிங் போட்டு வச்சிடலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் கட்டிங் வந்து ஒரே இதாக போட்டு வச்சிட்டேன்னா, ஒரே டைமில் இப்போ ஒரு 10 பிளவுஸ் 12 பிளவுஸ் போட்டு வச்சிட்டேன்னா அதை எப்படியுமே ஒரு 2 டேஸ்க்கு வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு திரும்ப திரும்ப போய் கட்டிங்கில் உட்கார்ற வேலையில் இந்த ஒரு பிளவுஸ் 2 பிளவுஸ் ஆனோம்னா சரி, இப்போ 2 பிளவுஸ் கட்டிங் போட்டுட்டோம் தைச்சிட்டோம் அப்படின்னா சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதான் 2 பிளவுஸ் தைச்சிட்டோம்ல அப்படின்னு நினைப்போம். இதுவே ஃபுல்லாக கட்டிங் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பித்தோம்னா, 2 பிளவுஸ் தைச்சிட்டா இன்னும் இத்தனை பிளவுஸ் இருக்குடா, இன்னும் 8 பிளவுஸ் இருக்குது, 7 பிளவுஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு தான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரே மட்டுக்காக கட் பண்ணி வச்சு தைக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒவ்வொரு பிளவுஸும் முடிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், எப்படியோ ஒன்று இதை முடிச்சிட்டேன்டா. இந்த பூனம் சாரீ, கிரேப் சாரீ, இந்த லைனிங் பிளவுஸ் தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், வலை வலை வலைன்னு கழண்டுட்டு விழுகிற மாதிரி அதை வந்து கரெக்டாக செட் ஆகாது. அதனாலேயே இதை ஃபஸ்ட்டு தைச்சு முடிச்சா போதுண்ட சாமி அப்படின்னு இருப்போம். அது மாதிரி தான் ரெண்டு, ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் வந்து பூனம் சாரியோட பிளவுஸ் வந்து இப்போ அவங்க என்கிட்ட ஒரு 5 பிளவுஸ் கொடுத்தாங்க, 3 பிளவுஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த பிளவுஸ் வந்து ஒரு இப்போ ஒரு 2 வாரமே இருக்கும், 2 வாரமாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் நான் ஒரு வழியை ஃபைனலாக இன்றைக்கி வந்து நான் முடிச்சிட்டேன். ஓவர்லாக் போடுறது வந்து சீரியஸாக சொல்கிறேங்க, எனக்கு வந்து நான் வந்து பொங்கல் அப்போ வாங்கினேன், இந்த கடை சேஞ்ச் பண்ணும் போது தான் எனக்கு இந்த ஓவர்லாக் மிஷினே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஓவர்லாக் மிஷினுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சேன், அது பெரிய அமௌண்ட் இல்லை தான். இப்போ ஆனால் நானே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் நார்மல் லோக்கல் டியூக்காரங்கிட்ட வாங்கியிருந்தேன், 9500 அந்த மிஷின். இதுவே நான் வந்து மிஷின் ரிப்பேர் பண்ணுறல, எனக்கு என் பவர் மிஷின் எடுத்து வந்தவங்க வந்து வெறும் 6000 ரூபாய் தான் சொல்கிறாரேம்மா, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வந்திருப்போம்ல, நீங்கள் வேறு யார்த்தையாவது கைமாத்தான் வாங்கி கூட 6000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு அப்புறம் கூட ஒரு 2-3 மாதத்தில் நீங்கள் அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம், எதுக்குமா 6000 ரூபா மிஷினுக்கு 9500 ரூபாய் கட்டுறீங்க, 3500 அவங்க சாப்பிட்டு போகிறாங்கம்மா அந்த இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா, அடுத்த டைம் வேணா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் யார்த்தையாவது வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த லோக்கல் டியூக்காரங்கிட்டையோ லோக்கல் ஷாப்லேயோ வாங்காதீங்க. இந்த மிஷின் ஏஜென்சி இருக்கும்ல, நான் வந்து நான் மிஷின் எடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குமராபாளையம்ல பவானி ரோட்டில் வந்து விநாயகா ஏஜென்சி, அங்கே தான் எடுத்தேன். இப்போ வரைக்குமே என் மிஷினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. நான் கொஞ்சம் எனக்கு மிஷின் பற்றி அனுபவம் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக தான் நான் மிஷினை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பார்த்து எடுங்க. ஒரு 3500 எனக்கு யாரும் நமக்கு சும்மா தந்துட மாட்டாங்கள்ல, அது வந்து அந்த மிஷினை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு 500 ரூபாய் வண்டி வாடகை கேட்டாங்க, நிறைய கேட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த இஎம்ஐயில் வாங்குறதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இதுவே நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டிவிஎஸ் பஜாஜ் அது மாதிரி போட்டுவாங்க, வட்டி இல்லாத தவணை, நமக்கு வட்டிலாம் கிடையாது ஆனால் நமக்கு லோன் கட்டுறாங்க, இத்தனை அது ஆட்டோ டெபிட் ஆகும், அது வந்து ஒரு பயம் இருக்கும், ஆட்டோ டெபிட் ஆகும் இதுக்கு நம்ம கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும்.
அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், சீரியஸாக இங்கே. அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து அது எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்குங்க. நானே நிறைய பேர் நிறைய பொருள் வந்து குவாலிட்டியை பார்க்காமே நிறைய பொருள் வாங்கிட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே எல்லாம் இருக்குதுடா வாங்கணும்னா இதுக்கு மேலே பேசிக்கலாம், தேவை ஏற்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மைண்ட் செட்டில் இருக்கிறேன். ஆனா ஓவர்லாக் மிஷினை பொறுத்த வரைக்குமே நல்லா தான் இருக்கு. இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது, இந்த ஜனவரி வந்தா 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. இது வரைக்குமே நான் ஒரு நூல் கண்டு மாத்தி இப்ப ரெண்டாவது நூல் கண்டு தீரப்போகுது. இந்த மொத்தம் சைல் மொத்தம் 3 நூல்கண், சைல்ல இருக்கிற 2 நூல்கண்டு இன்னும் பாதி இருக்கு. இன்னும் 2 நூல் போட்டாதான் அந்த பாதியே தீரும். இப்போ வந்து இந்த எப்படின்னா நேரா இப்போ 3 நூல் இருக்குன்னா அதில் 2வது நூல் தான் அடிக்கடி தீந்து போகுது. இப்போ அந்த 2வது நூல் வந்து 3வது ரோல் வந்து மாற்ற போறேன். அப்படி பார்த்தீங்கனாலுமே 2 நூல் 40, 80 ரூபாய். இப்போ 3வது இது மாற்ற போறேன், 80, 120, அது இல்லாமல் ஒரு 80, 200 ரூபாய் தான். இப்போ நான் 1 இயராக ஓவர்லாக் போடுறதுக்கே அந்த 200 ரூபாய் தான் நான் செலவு பண்ணியிருக்கிறேன். இதுவே நான் வெளியே போய் ஓவர்லாக் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸ்க்கு 5 ரூபாய், 20 ரூபாய், எங்கே போனாலும் சுடிக்கெலாம் 30 ரூபாய். இன்னும் பிளவுஸ்க்கே 70 ரூபாய், 80 ரூபாய் தான் வாங்குறேன். இப்போ தான் 80 ரூபாய் வாங்குறேன், அதுக்கு முன்னால 70 ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தேன். அந்த இருக்கிற பட்சத்தில் 10 ரூபாய் அங்கே போயிடுச்சுன்னா 60 ரூபாய் தான் எனக்கு இருக்கு. இதில் நான் ஊட்கட்டணும், எம்மிங் பண்ணும், அப்புறம் பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுற அமௌண்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் கணக்கு போட்டு தான் வாங்கணும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஓவர்லாக் போடுறதுக்கு தனியாக அமௌண்ட் வாங்குவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை சிஸ்டர், நான் ஓவர்லாக்குக்கு தனியான அமௌண்ட் வாங்க மாட்டேன். பிளவுஸ் சார்ஜ் எவ்வளோவோ அவ்வளோ மட்டும்தான், சுடிதாரத்துக்கு எவ்வளோவோ அவ்வளோ மட்டும்தான், எந்த இதாக இருந்தாலும் அதோட ரேட் மட்டும்தான். எக்ஸ்ட்ரா ஓவர்லாக்லாம் அமௌண்ட் வாங்குறதில் இப்போ தனியாக கொண்டு வந்து ஒரு சுடிதாரோ இல்லை ஒரு பிளவுஸோ எனக்கு ஓவர்லாக் போட்டுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் 5 ரூபா வாங்குறேன். நீங்கள் எல்லாரும் எவ்வளோ வாங்குறீங்கன்னு மறக்க சொல்லுங்க. நான் வந்து தைக்குழி வந்து 90 ரூபா மாத்திட்டேங்க, கிளாஸ் கட்டிங்க்கு வந்து 100 ரூபா மாத்திட்டேன். அதான் சொல்லுவாங்கல்ல, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்ட்டு. நான் வேணா கம்முன்னு இருக்காம ஒரு நாளைக்கு 10 பிளவுஸ் தைக்கிறேன், 8 பிளவுஸ் தைக்கிறேன்னு சும்மா வீண் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறேன் போல இருக்கு. மிஷின்லயே உட்கார முடியலங்க, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, ஹெல்த் வந்து சரியில்லை போல இருக்கு. எனக்கு ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பாப்பா பிறந்தாங்களே, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த உடம்பு, அதில் வீக்கான உடம்பு தான் இப்போ வரைக்குமே ரெக்கவர் ஆகி வர முடியல. இன்றைக்கி ரெக்கவர் ஆயிருமா, நாளைக்கு ரெக்கவர் ஆயிருமா, எனக்கு இப்போ வரைக்குமே பேக் பெயின். இன்றைக்கி மார்னிங் நடந்த ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு 2 குடம் தண்ணி மொண்டு பாத்ரூமுக்கு ஊற்றினேன், ஒரு 3 குடம் இருக்கும். அப்புறம் உள்ளேருந்து பெட்ஷீட்டை பாப்பாவோட பெட்ஷீட்டை அலசி போகிறதுக்காக, பாப்பா யூரியன்லாம் போகிறாங்களே, 1 டே விட்டு 1 டே நான் அலசி போடுவேன், அதுக்காக வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். வேற எதுவுமே பண்ணல, அதை எடுத்துட்டு வந்து ஊற வச்சுட்டு நின்னதுதான். அப்படியே அந்த முதுகுக்கு அந்த முதுகு தண்டு இந்த இடுப்புன்னு சொல்லுவோம் இல்ல, பேக் சைடு இடுப்புலாம் அப்படி என்னமோ வழியை எடுத்துக்குச்சு, என்னால் ஒன்றுமே முடியல. அதை அந்த பெட்ஷீட்லாம் என்னால் அடிச்செல்லாம் துவைக்க முடியாதுங்க. மேக்சிமம் வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா மிஷினில் போடுவோம், அழுக்கெல்லாம் இல்லை சும்மா அலசி யூரின் ஸ்மெல் போனால் போதும் அப்படின்னு அலசி போடணும். அலசி போடணும், நார்மலாக நான் சோப் தண்ணியில் ஊற வச்சு அலசி போட்டுருவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பேக் பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல தான் அதிகமாக வருது. ஒரு சிலர் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து பெல்ட் போட்டுக்கோங்க, டேப்லெட்ஸோ இல்லை எதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஒர்க்குக்கு பெல்ட் போட்டு செஞ்சால் இன்னும் தான் பெயின் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஃப்யூச்சரில் வந்து பெல்ட் போடுறேன்னா இல்லை ஹோமியோபதியில் வந்து அந்த என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த பேக் பெயின்க்கு இன்னும் 1 or 2 months வந்து பார்க்கணும். அப்புறம் ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க, உடம்பு ஒன்றும் இல்லை. நம்ம சாப்பிடாம எனி டைம் வேலை வேலைன்னு செஞ்சிட்டு இருந்தோம்னா தான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகுறது. எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம ஹெல்த் எந்த விதத்துலையுமே பாதிக்கப்படாது. பால்லாம் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து ஓவர்லாக்லாம் போட்டு வைக்க வேண்டிய பிளவுஸ்லாம் ஓவர்லாக் போட்டு வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எம்மிங் பண்ணும், ஊக்கட்டணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கு. இதுக்கும் நடுவில் வந்து நம்ம திருப்பி ஆரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆர்டர் வந்திருக்கு, அதை நான் வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணும் போது அப்புறம் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒர்க் பண்ணும் போது டீட்டெயிலாக நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீ யாராவது நம்மக்கிட்ட ஸ்டிச்சிங் பண்ண
கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோ கீழே தரேன், இல்லை கமெண்ட் பாக்ஸில் தரேன். நீங்கள் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ரெஸ்பான்ஸ்ஃபுல் பண்ணுவேன். உங்களுக்கு எமர்ஜென்சி ஆர்டரும் நம்ம பண்ணித்தருவோம். 1 or 2 days வந்து நீங்கள் எனக்கு அமுச்சு விட்டிங்கன்னா அதே 1 or 2 days வந்து ரிட்டன் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஒரு 4 days 5 days தான் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு. ஸ்டிச்சிங் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங் பண்ணி தருவேன். அதே மாதிரி அதோட டீட்டெயில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன், நம்ம சேனலுக்காகவே ஒரு நம்பர் இருந்துச்சு. கரண்டாக அந்த நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அதுக்கு யார் நீங்கள் காலர் மெசேஜ் எது பண்ணாலுமே அந்த நம்பருக்கு ரீச் ஆகாது. நீங்கள் எது என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கனாலுமே இன்ஸ்டாகிராமில் பேசுங்க. நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஸ்டிச்சிங் பண்ண கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் ஃபில் பண்ணுவேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம்ல, நம்ம கடையில் வந்து 1 day விட்டு 1 day வந்து கடையை மாஃப் போட்டு விடுவோம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, எனக்கு செவ்வாய்க்கிழமைங்கிற ஞாபகத்திலேயே சொல்லிகிட்டு இருக்கிறேன், புதன்கிழமை கோயிலுக்கு போகணுமில்ல, அதனால் மாஃப் போட்டு விட்டுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுதான். கடை வந்து இந்த கடை நல்ல பெரிய கடைங்க. நம்ம முன்னாடி இருந்த கடை வந்து இதில் நாளில் ஒரு பங்கு தான். நீங்கள் மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து இந்த கடைக்கு வந்த பிறகு தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த கடை ரொம்ப குட்டி கடை, அவ்வளோக்கு லைட்னிங் இருக்காது. ஏன்னா அதுக்கும் அது வந்து கொஞ்சம் ஒரு மரத்துக்கடியில் இருக்கிறதுனால அட்டெல்லாம் போட்டுட்ருக்கிறதுனால அது வந்து அவ்வளோக்கு தெரிவிக்காது. ஆனால் இது வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறனால நல்லா வெளிச்சமாக இருக்கிறனால இந்த கடை தெரியும். இந்த கடை நல்லா பெரிய கடை, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் என்ன, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெரிய கடை பெரிய வீடு இதெல்லாம் பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்து இப்போ தான் ரீசன்ட் டைமில் தான் ஒரு 6 or 7 months வந்து நான் இங்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்குறேன். மேக்ஸிமம் நான் எல்லா ஒரு பெரியவங்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. தொழில், அப்புறம் கடன், வீட்டு பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளார், இது மாதிரிலாம் சொல்லும் போது என்ன தெரியுமா ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, ஏன் அம்மா சமோசம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்களேன், போய் சாமி கும்பிட்டு வாங்களேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி போக ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 or 7 months வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது கோயில் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்க போய் மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் கூட போலாம், இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் கூட போலாம். இதுதான் எங்க குலதெய்வம், 2 சாமி இருப்பாங்க. ஆனா நான் போகும்போது ஈவினிங் 5 மணி, அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மதியம் 12 மணிக்கு தான் பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான காளியா கோயிலுக்கு போனோம். அங்க கொலு வச்சிருக்காங்க. கொலுவுக்கு போனா கண்டிப்பா உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகா இருந்துச்சு, அவ்வளோ ஒரு வைப் தான். அங்க கோயிலுக்கு போனாவே ஒரு வைப் தான். என்னோட கஷ்டம் மனசுல இருந்து பாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. பை பை, நெக்ஸ்ட் நியூஸ்ல.